சீதா சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஈஸியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை மாவு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்வீட் கார்னும் பட்டாணியும் ஒரு கப் இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை, சிறிதளவு ஸ்பிரிங் ஆனியன், சிறிதளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த கோதுமை மாவுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இது மேல எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன். நீங்க எப்போது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சிட்டு ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்தோன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல எந்த காய் இருக்கோ அந்த காயை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா பிரவுன் கலர் ஆகட்டும். ஆனியன் லைட் பிரவுன் கலர் ஆகிருக்கு. இப்ப நம்ம கருவேப்பிள்ளை, கேரட்டு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல, பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா ஒரு 2 மிளகாய் வந்து பொடிசா நறுக்கி இதை மாதிரி வதக்கும் போதே சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சப்பாத்தி மாவுல உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுல கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளையும் இதுலயே சேர்த்து மிளகாய்த்தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்க இந்த காயோட சேர்த்து மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, ஸ்பிரிங் ஆனியனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம். இந்த மாவுல இருந்து இந்த சைஸ் அளவு உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம்.
இந்த சைஸ் அளவு இதை பண்ணாப் பேர் இதை மாறி தேச்சிட்டு இப்ப இத மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடானோடனே இது ஒன்று வேணா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இது இப்ப ஒரு பக்கம் செவந்தோன மறுபக்கம் பிரட்டி போட்டுக்கலாம். இதனால ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அருமையா இருக்கு. சீதா சமையல் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.